திருச்செந்தூரில் தமிழக முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் கபடி போட்டி நடைபெற்றது. பரமன்குறிச்சியில் நெல்லை அருணா கார்டியாக் கேர் மருத்துவர் பிச்சைமணி மற்றும் ஆனந்தவள்ளியம்மாள் கல்வி அறக்கட்டளை சார்பில் 25ஆம் ஆண்டு மாபெரும் இலவச மருத்துவ முகாம். தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் தமிழன் அமைச்சூர் ஆனழகன் மற்றும் உடற்தகுதி சங்கம் நடத்திய ஆனழகன் போட்டி. திருச்செந்தூரில் தமிழக முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் கபடி போட்டி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள ஜீவா நகரில் மின்னொளி கபடி போட்டி மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜோயல் ஆலோசனையின்படி உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்றம் சார்பாக கபடி போட்டி தொடர்ந்து 24 வாரங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் 27 வார்டுகளில் இருந்து 16 அணிகள் பங்கேற்றனர். இதில் சிறப்பு விருந்தினராக உதயநிதி ஸ்டாலின், நற்பணி மன்ற மாவட்ட செயலாளர் பால்துறை, வழக்கறிஞர் துணைத் தலைவர் சுரேஷ் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார். இறுதிப் போட்டியில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் செந்தூர் பாய்ஸ் அணியினரும், செகண்ட் பிரைஸ் ஜீவா நகர் செவன்ஸ் அணியினரும், முதலாம் பரிசான சுழல் கோப்பையை செந்தூர் பாய்ஸ் அணியினரும் வென்றனர். மேலும் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த கபடி போட்டியை சுற்றுவட்ட பகுதியைச் சேர்ந்த ஏராளமான கபடி ரசிகர்கள் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இந்த விழாவில் மாவட்ட துணை செயலாளர் முருகன், மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் மாரிதுரை, மணிகண்டன், ஒன்றிய தலைவர் சரவணன், ஒன்றிய செயலாளர் வள்ளிநாயகம், ஒன்றிய பொருளாளர் மணிகண்டன் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அர்ப்பணி மன்ற ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். Rider out, 1.5 model meter. Rider to the rear, 1.5. ஜீவசான்ஸ் அணியினரும், மணல் மேட்டார் பி அணியினரும் தங்களது அணியை தயார்படுத்துமாறு கடலை செய்தார். 13 வெட்டி பிடிக்கிறோம். மணல் மீட்டாரிய 16 வெட்டி பிடிக்கிறோம். தேர்ட் ரைட் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு 24 வாரங்கள் தொடர்ந்து கபடி போட்டி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் 4வது வாரமான இன்று முதல் பரிசை செந்தூர் பாய்ஸ் அணியினர் பெற்றுள்ளனர். மூன்றாம் முறையாக முதல் பரிசை தட்டியுள்ளோம். நான் இந்த கபடி போட்டியில் நடுவராக பணிபுரிந்து வருகிறேன். தொடர்ந்து 24 வாரங்கள் இந்த திருச்செந்தூர் மண்ணிலே மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த விளையாட்டுப் போட்டியை அண்ணன் சுரேஷ் அவர்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது 4வது வாரம். தளபதி பிறந்தநாளை முன்னிட்டு இது 4வது வாரமாக இந்த போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 20 வாரங்கள் இதே மண்ணில் இதே மைதானத்தில் தொடர்ச்சியாக
போட்டிகள் நடத்த நமது மண்ணின் மைந்தர் மணல் மேட்டார் அண்ணன் சுரேஷ் அவர்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி தர இருக்கிறார்கள் என்பதையும் பெரும் மகிழ்ச்சியோடு அனைவருக்கும் அறிய தெரிகின்றோம். மொத்தம் இன்று வந்து 16 அணிகள் இன்று இந்த போட்டியில் 27 வார்டிலிருந்து 16 அணிகள் இந்த போட்டியில் கலந்து கொண்டன. நன்றி. பரமன்குறிச்சியில் நெல்லை அருணா கார்டியாக் கேர் மருத்துவர் பிச்சைமணி மற்றும் ஆனந்த வள்ளியம்மாள் கல்வி அறக்கட்டளை சார்பில் 25ஆம் ஆண்டு மாபெரும் இலவச மருத்துவ முகாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் பரமன்குறிச்சி அருகே உள்ள முருகேசபுரத்தில் உள்ள அபர்ணா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நெல்லை அருணா கார்டியாக் கேர் மருத்துவர் பிச்சைமணி மற்றும் ஆனந்த வள்ளியம்மாள் கல்வி அறக்கட்டளை சார்பில் 25ஆம் ஆண்டு மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமை மருத்துவர் பிச்சைமணி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் நெல்லை அருணா கார்டியாக் மருத்துவர் இருதய சிகிச்சை நிபுணர் அருணா டாக்டர் ராம்குமார் நெல்லை TI ஃபவுண்டேஷன் தலைமை மருத்துவர் முகமது ஃபைசல் தலைமையிலான மருத்துவக் குழுவினர்கள் மற்றும் முகாம் மேலாளர் சுப்பிரமணியன் மருத்துவ அறக்கட்டளை குழு தலைவர் ராஜ்குமார் அறக்கட்டளை குழுவினர் மற்றும் பள்ளி முதல்வருமான கிறிஸ்டினால் கீதா பள்ளி துணை முதல்வர் மேரி பிரபா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் முகாமில் கலந்து கொண்டவர்கள் மற்றும் சிகிச்சை பெற இருப்பவர்களை நெல்லை அருணா கார்டியாக் கேர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை மேற்கொள்ளப்படுகின்றனர். மாண்புமிகு அம்மா 75வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பெருங்குளத்தில் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா. பெருங்குளம் பேரூராட்சி 12வது வார்டு சார்பில் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா பெருங்குளம் பேரூராட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தலைவர் டாக்டர் எஸ் புவனேஸ்வரி சண்முகநாதன் தலைமை தாங்கினார். திருவைகுண்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் காசிராஜன் பெருங்குளம் பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் சண்முகத்தாய் செல்லப்பா மாயன் முன்னிலை வகித்தனர். 12வது வார்டு செயலாளர் ஆறுமுகம் வரவேற்று பேசினார். முன்னாள் அமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் SP சண்முகநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் திருப்பார்கடல் பெருங்குளம் பேரூராட்சி கழக செயலாளர் வேதமாணிக்கம் மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் இப்ராஹிம் அமைப்புசாரா ஓட்டுநர் அணி இணை செயலாளர் பாஸ்கர் பங்கேற்றனர். இறுதியில் பெருங்குளம் பேரூராட்சி 15வது வார்டு செயலாளர் ஜெயமுருகன் அவர்கள் நன்றி உரை வழங்கினார். தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் தமிழன் அமைச்சூர் ஆனழகன் மற்றும் உடற்தகுதி சங்கம் நடத்திய ஆனழகன் போட்டி. தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் தமிழன் அமைச்சூர் ஆனழகன் மற்றும் உடற்தகுதி சங்கம் தூத்துக்குடி மாவட்ட அமைச்சூர் ஆனழகன் மற்றும் உடற்தகுதி சங்கம் காமராஜ் கல்லூரி இணைந்து மிஸ்டர் தமிழ்நாடு 2023 ஆனழகன் போட்டியை நடத்தியது. போட்டிகளை தொழிலதிபர் விநாயகமூர்த்தி கல்லூரி செயலாளர் சோமு டாக்டர் கோகுல கிருஷ்ணன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் திறனை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாலையில் பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் ரூரல் துணை காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள் முருகானந்தம் மாரியப்பன் ராம்குமார் ஹரிராமகிருஷ்ணன் கிங்ஸ்டன் மகாலிங்கம் சங்கத்தலைவர் ராஜேஷ் செயலாளர் மகாலிங்கம் பொருளாளர் வைரவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பேருந்து பயண சலுகை வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாற்றுத்திறனாளிகள் இலவச பேருந்து பயண சலுகை வழங்கும் திட்டத்தின் கீழ் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு மாவட்டம் முழுமைக்கும் உடல் இயக்க குறைபாடுடையோர் காது கேளாதோர் மற்றும் வாய் பேசாதோர் மற்றும் மன வளர்ச்சி குன்றியோர்களுக்கு கல்விக்காக பணிபுரிவதற்காக பயிற்சி புரிவதற்காக மற்றும் பயனுள்ள காரணத்திற்காக அவர்கள் வசிக்கும் இடத்தில் இருந்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு சென்று வர இலவச பேருந்து பயண சலுகை பெற்று பயனடையும் விதமாக சிறப்பு முகாம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இணைந்து நடத்தப்பட உள்ளதாகவும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு மார்ச் 28ஆம் தேதி ஆகிய ஒரு தினமும் உடல் இயக்க குறைபாடுடையோர் காது கேளாதோர் மற்றும் மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகளுக்கு மார்ச் 29ஆம் தேதியும் இலவச பயண அட்டையை புதுப்பித்து வழங்கும் முகாம் நடைபெறவுள்ளது. இலவச பேருந்து பயண சலுகை அட்டை வழங்கும் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு விண்ணப்பித்து பயனடையுமாறு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு சவரன் 43,040 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 5,380 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி 1 கிலோ 72,500 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 72 ரூபாய் 50 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது.